அன்புமானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். பிடிஆருக்கு ஆப் எச்சரித்த திமுக தலைமை, தமிழக ஆளுநரின் மெகா அடி. இந்த வீடியோவில் இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிளஸ் திமுக தலைமை ஈக்குவல் டு கடும் எச்சரிக்கை. அதிலும் குறிப்பா திமுகவுடைய மூத்த உறுப்பினரும் ராஜ்யசபா எம்பியுமான இளங்கோவன் அவர்கள் பிடிஆர் அவர்களை கடுமையாக எச்சரித்து பேசியிருக்காப்பில்ல. இந்த விஷயம் இப்போ திமுகவுடைய தலைமைக்குள்ள மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இரண்டாவது விஷயம், தமிழக ஆளுநர் பிளஸ் ஆப்ரேஷன் பிரிவினைவாதிகள் ஈக்குவல் டு பரந்த ரிப்போர்ட். அதிலையும் குறிப்பாக தமிழகத்தில் இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய நயவஞ்சக கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு வச்சு கும்மி அடிக்கக்கூடிய வகையில் நம்முடைய தமிழக ஆளுநர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க தமிழக பாஜக. இந்த ரிப்போர்ட் இப்போ டெல்லி தலைமைக்கிட்ட போயிருக்குங்களாம். கூடிய வரைவில் இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் கியோ மியோன்னு கதற போகிறாங்க. இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் சம்பந்தப்பட்டது. ஏயா இப்படி என்ன தொல்லை பண்றீங்க, ஏயா இப்படி என்ன பாடாப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு எதிராக ஒரு பக்கம் தமிழக பாஜக, இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள், இன்னொரு பக்கம் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் கார்னர் பண்றதை பார்த்தாம நீங்க என்னங்க என்ன கார்னர் பண்றது, நானா வந்து வாண்டடா வண்டியில் ஏறேன் அப்படின்ற மாதிரி பிடிஆர் அவர்களும் ஏதாவது ஒரு காட்டமான ஒரு ட்விட்டை பதிவு பண்ணி ஒட்டுமொத்தமாக வந்து சதைச்சு போடுறாப்புல. அது சம்மந்தமாக அவருக்கு எதிராகவே அவர் பதிவு பண்ணக்கூடிய ட்விட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சார்ந்த கட்சிக்கு எதிராகவும் அது கெட்ட பேராக வந்து முடியுது. முதல்ல சொல்ல போனால், நிதியமைச்சராக அவர் பதவியேற்ற சமயத்தில் ஈஷா ஷக்குர் அவர்களுக்கு எதிராக ஒரு பதிவு பண்ணியிருந்தாப்புல. அந்த பதிவு மிகப்பெரிய அளவுக்கு அநாகரிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு எதிர்மறை விமர்சனங்களை பெற்றுக் கொடுத்தது. அந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்மறை விமர்சனங்களை சம்பாதிச்சதுக்கு பிறகு, இலங்கை இனிமேல் நான் வந்து ஈஷா சத்குருவை பற்றி எதுவும் பேச மாட்டேன், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக விட்டு விட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல விஷயங்கள், மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சார்ந்த ஒரு நபரை வந்து பேசியிருந்தார். குறிப்பாக சொல்ல போனால் ஒருத்தருடைய நிறத்தையோ அவங்களுடைய உடல் தோற்றத்தையோ வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும். ஆனாலும் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் ஒரு நபரை மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அநாகரிகமாக பேசியிருந்தாப்புல. அதுவும் பிடிஆர் அவர்களுக்கு எதிராக தான் வந்து முடிஞ்சது. இது என்னங்க, இன்னொரு மேட்டர் இருக்குங்க அப்படின்ற மாதிரி, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்களே உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தமிழக பாஜகவினுடைய தலைவருக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா கொக்கரிச்சு பேசிட்டு இருந்தாப்புல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வளைகாப்பு மேட்டர், வளைகாப்பு சம்பந்தமாக அவர் பேசின ஒரு பேச்சு பெரிய அளவுக்கு வந்து அதிருப்தியும் அதிர்வலைகளையும் திமுகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எதனால் நான் பங்கேற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாப்புல. அதாவது 10 நாளைக்கு முன்னாடி தாங்க சொன்னாங்க, உடனே எப்படிங்க போக முடியும், எங்களுக்கு வளைகாப்பு இருக்குங்க, வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அந்த பேச்சு சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு வந்து அதிர்வலையை ஏற்படுத்தியது. உடனடியாக, ஏன்பா ஜிஎஸ்டி கவுன்சில உடவா உனக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி முக்கியமாக போச்சு அப்படின்ற மாதிரி பலரும் வந்து கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் அந்த விஷயம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் போது, திமுகவுடைய மிக முக்கியமான உறுப்பினரும் ராஜ்யசபா எம்பியுமான இளங்கோவன் அவர்கள் பிடிஆர் அவர்களுக்கு எதிராக இப்போ ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காப்புல. அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேட்டியில் பிடிஆர் அவர்கள் எதனால் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்துக்கலன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அவர் கலந்துருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஊடகத்தை சந்திக்கும் போது தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் டாக் விடுறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் முதல்வரும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் இதுக்கு மேலேயும் நீங்கள் இது போல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து கெடுதலாக வந்து முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. இது சம்பந்தமாக பேசியிருந்த திமுகவுடைய மூத்த உறுப்பினர் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், பிடிஆர் வந்து எளிதில் கோபப்படக்கூடிய நபர், அவர் தானாக யாரிடமும் சென்று சண்டை போடும் நபர் கிடையாது, தேவையின்றி யாரிடமும் கோபப்படும் நபரும் கிடையாது, ஆனால் அவருக்கு எதிராக யாராவது முறையின்றி கருத்து கூறினால் பிடிஆர் உடனே கோபம் அடைவார்,
பிடிஆர் உடனே இதற்கு கடுமையான சில பிரயோகங்களை பயன்படுத்துவார். கோபம் தவறு, அவர் தன்னை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நானும் அவரிடம் அதைதான் சொல்லி இருக்கிறேன். ஒரு அரசியல் தலைவர் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று அவரிடம் சொல்லியிருக்கிறேன். எதிர்கட்சி தலைவர்கள் இப்படிதான் செய்வார்கள். நீங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டாம். மக்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தேவையின்றி கோபப்படக்கூடாது என்று அவரிடம் கூறியிருக்கிறேன். கட்டுப்பாடு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முதலமைச்சர் எல்லோருக்கும் வந்து அறிவுரை கூறிட்டு இருக்காரு. லூஸ்டா காரணமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கூறியுள்ளார். பிடிஆருக்கும் இது சம்பந்தமாக அவர் வந்து அறிவுரை வழங்கியிருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர் மேலும் இது தொடர்பாக அறிவுரைகளை வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்களுக்கு எதிராக வந்து நம்முடைய திமுகவுடைய மூத்த உறுப்பினர் இளங்கோன் அவர்கள் நேரடியாகவே பிரஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ திமுகவுடைய தலைமை மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கேன். தமிழகத்தினுடைய நிதியமைச்சர், திமுகவுடைய நிதியமைச்சருக்கு எதிராக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகி, மூத்த நிர்வாகியும் ராஜ்யசபா எம்பியுமான இளங்கோன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு அண்ணாலிவு அறிவாளி வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. என்னையா இது? பிடிஆருக்கு எதிராக வந்து லூஸ்டாக் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் வேற கூப்பிட்டு கண்டிச்சார்னு வேற சொல்றாரு. இதற்கு மேலே வேற கண்டிக்க போறார் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க நடக்குது பிடிஆர் அவர்களுக்கு எதிராக, என்னங்க நடக்குது அப்படின்ற மாதிரி பிடிஆர் அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த விஷயத்தை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எப்படி கையால போறார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடும். என்ன மெகா அடி கொடுக்கும் தமிழக ஆளுநர் பரந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தமிழக ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்களை மாற்றி புதிய ஆளுநராக ஆர் என் ரவி அவர்களை நியமிச்சதுக்கு பிறகு எக்கச்சக்கமானவங்க. அவர் அங்கே டெல்லியிலிருந்து தமிழகத்துக்கு கிளம்பி வரலை. அதுக்குள்ளே ஒரு கூட்டம் கியோ முயோன்னு கதற ஆரம்பித்தாங்க. அதுலேயும் உளவுத்துறை அதிகாரியை வந்து தமிழகத்துக்கு ஆளுநராக நியமித்து திமுகவை பழிவாங்க பார்க்குறாங்க, பாஜக தமிழகத்தினுடைய அமைதியை சீர்குலைக்க பார்க்குறாங்க, மிரட்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து கதறோ கதறன்னு கதறினாங்க. ஐயா திருடுதானே என் போலீஸை பார்த்து பயப்படணும், அப்புறம் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்துக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய நெட்டிசன்களும் பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ரீசெண்டாக தமிழக ஆளுநர் டெல்லிக்கு போயிருக்காப்புல. டெல்லிக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களையும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களையும் வந்து அவர் சந்திச்சிருந்தார். அதாவது எல் முருகன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் நேரடியாகவே ஆளுநரை போய் சந்திச்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கால அரசியல் நிலவரம் சம்பந்தமாகவும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சி எப்படி நடந்துட்டுருக்கு, ஒன்றிய அரசு விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தை ஆளுநர்கிட்ட வந்து பேசினதாக சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள், தேசத்துக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடியவர்கள், தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேச பிரதமருக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக தேசத்தினுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய நபர்களுடைய பெயர் பட்டியலை வந்து அவர் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. உடனடியாக இந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. உடனடியாக இந்த ஒரு ரிப்போர்ட்டை தமிழக ஆளுநர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நம்முடைய அஜித் தோவல் அவர்கள்கிட்டையும் என்ஐஏவினுடைய தலைமை அதிகாரிகிட்டையும் வந்து கொண்டு போய் காட்டியிருக்காருங்களாம். கூடிய வரைவில் அவர் கொடுத்த பட்டியலில் இருக்கக்கூடிய பல நபர்கள் உடனடியாக கதறோ கதர்னு கதறுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சாணக்கியா சேனலில் பேட்டி கொடுத்திருந்த மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்னையா இது? தமிழக ஆளுநர் வந்தது உடனே ஏற்கனவே அவங்க 700 பேரை விடுவிக்கிறோம், 300 பேரை விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை கைதிகள்லாம் விடுவிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் ஒரு ஆப் அடிச்சாப்பில்ல. அதற்கு பிறகு எல்லா விஷயத்துக்கும் நமக்கு முட்டுக்கட்டியாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எதிர்கட்சிகள் கதறோ கதறன்னு கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் சம்பந்தமாக ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்து ஒட்டு மொத்தமாக இவங்களை கதறோ கதறன்னு கதற வச்சுட்டு இருக்காங்க தமிழக பாஜக. சரி பார்ப்போம் ஆளுநர் கிட்ட கொடுத்த அந்த ரிப்போர்ட் சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.